ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோ கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு சொல்லுவேன். நம்ம ரெண்டு பொருள் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம். பியூராக வந்து நம்ம வீட்டிலே வளர்ந்தோம் இல்லை வெளியில் இருக்கிற கிடைக்கிற மருதாணி இலையும் கரிசலாங்கண்ணி பவுடர் வச்சு மட்டும் இந்த ஹேட்டை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஹேட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு சின்னதை கூட சைடு எஃபெக்ட் வரவே வராதுங்க. பொதுவாகவே நம்ம வந்து நேச்சுராக வந்து ஒரு லீவ்ஸ் வச்சு செய்யும்போது உங்களுடைய தலைக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, நல்ல ஹேர் க்ரோத் வரும். மருதாணி இலையும் கரிசலாங்கண்ணி பவுடரும் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் தான். வாங்க எப்படி செய்யலன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு கப்பு நல்லா வந்து மருதாணி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து போட்டுக்குவோம். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை நான் வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா மையை அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நல்லா ஆனால் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நம்ம அப்படியே தான் இதை வந்து வச்சு நம்ம இந்த ஹேட்டை செய்ய போகிறோம், வடிகட்ட போகிறதுல. அதனால் நல்லா நைஸாக மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்து அந்த விழுது கூட பார்த்திங்கன்னா ஒரு பொருள் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர். உங்களுக்கு வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை கிடச்சிச்சு அப்படின்னா இப்போ மருதாணி இலையோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, ஸோ நீங்கள் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற கரிசலாங்கண்ணி பவுடர், அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர்னு கேட்டு வாங்கி இதோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து பொதுவாக நம்ம எது ஒரு பொருளுமே வந்து நம்ம இரும்பு கடாயில் போடும்போதும் நல்லா பரவலாக நீங்கள் வந்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இரும்பு கடாயோட கலர் வந்து கருப்பு கலர் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இப்போ 2 ஸ்பூன் மட்டும் நம்ம கரிசலாங்கண்ணி பவுடரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் டீ பவுடரோ இல்லை காஃபி பவுடர் எதுவுமே நீங்கள் சேர்க்கவே தேவையே கிடையாது. இதை நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நல்லா அந்த இரும்பு கடாய் முழுசும் வந்து வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து நைட் ஃபுல்லாகவே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மணி நேரம் மட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க, யார் வந்து வெளியில் போகாத அளவுக்கு. நல்லாவே பார்த்திங்கன்னா இதை சூடு நம்ம பண்ணுறது ஹீட் பண்ணவே கிடையாதுங்க, அப்படியே மூடி தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது சளி தொந்தரவு இருந்தால் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் ஹீட் வச்சு இப்போ நான் ஹீட் பண்ணவே கிடையாது. ஆனால் நான் ஓவர் நைட்டு வந்து அப்படியே விட்டுட்டேங்க. ஏன்னா சில பேருக்கு அவுரி இலை பவுடர் வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஹேட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அவுரி இலைக்கு பவுடர் பதில் வந்து நம்ம கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துருக்கோம். இது கூட 1/2 லெமன் மட்டும் ஜூஸ் பொழிஞ்சு, அதாவது நம்ம ஹேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜூஸை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு சேரலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் மட்டும் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வடிகட்டாமல் வந்து மருதாணி இலை போட்டிருக்கோம்ல, தலையில் நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் மிக்ஸ் பண்ணணும். ஒன்று லெமன் ஜூஸ் விடணும், அல்லது அலோவேரா ஜெல் ரெண்டில் ஒன்று விட்டால் மட்டும்தாங்க உங்களுடைய ஹேரில் அப்படியே அப்ளை ஆகிக்கும். அதுக்காக தான் இப்போ அது நல்லா அப்ளை ஆன பின்னாடி நல்லாவே ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அட்லீஸ்ட் வந்து 1.5 மணி நேரமாவது நீங்கள் விட்டுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்லா காஞ்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சும்மா ஹேர் வாஷ் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து பிளாக்காக இருக்கும். நிறைய க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா 2 தடவை வாரத்தில் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கங்கே தான் இருக்குன்னா 1 வாட்டி போட்டாவே போதும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இவங்களோட வீடியோ பார்க்குறதா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்ஸுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.